வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நடப்பு நிகழ்வுகள் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று பார்க்க போகிறோம் துப்பாக்கிச்சூடுதலில் கலப்பு ஐம்பது மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் மனிஷ் நர்வால் இது வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாரு தங்கப்பதக்கம் என்று இருக்கிறாரு மணிஷ் நர்வால் எந்த பிரிவுன்னு கேட்பாங்க ஐம்பது மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஓகேங்களா அதே பிரிவில் ஐம்பது மீட்டர் பிஸ்டல் பிரிவில் சிங்கராஜ் அதானா அப்படிங்கிறவர் ரெண்டாம் இடம் பிடித்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி பத்து மீட்டர் ஏர் பிஸ்டலில் சிங்கராஜ் அதானா வந்து அவர் வெண்கல பதக்கம் வென்றிருந்தார் இது ரெண்டு பதக்கம் அந்த தடவை சிங்கராஜ் அதானா வென்றிருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஆள் சிங்கராஜ் அதானாவும் ரொம்ப முக்கியமான ஆள் அதே போல் பேட்மிண்டன் விளையாட்டில் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் பிரமோத் பகத் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறாரு பிரமோத் பகத் மனோஜ் சர்கார் வெண்கல பதக்கம் வென்றிருக்கார் மனோஜ் சர்கார் வெண்கல பதக்கம் வென்றிருக்கார் அதே பேட்மிண்டனில் கொடுமணல் அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்கேன் ஈரோடு மாவட்டம் அதாவது அகழ்வாய்ச்சி நடந்த இடம் கொடுமணல் அமைந்துள்ள மாவட்டம் ஈரோடு கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ள மாவட்டம் அரியலூர் ஓகேங்களா கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் அகழ பணிகள்லாம் பணியெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ செப்டம்பர் முப்பத்தி ஒன்றோடு அங்கே அகழ பணிகள்லாம் முடிய போகுது மயிலாடும் பாறை அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்கேன் கிருஷ்ணகிரியில் அமைஞ்சிருக்கு மயிலாடும் பாறை ரொம்ப முக்கியமானது மயிலாடும் பாறை பால சாகித்ய புரஸ்கார் விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் எஸ் பாலபாரதி இவங்க எதுக்காக அந்த பால பாலபாரதிக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படிங்கிற புதின படைப்புக்காக சிறந்த சிறுவர் இலக்கியத்துக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருது தந்திருக்காங்க அடுத்து நடிக நடிகர் சிவகார்த்திகேயனில் வண்டகலூரில் இருக்கிற உயிரியல் பூங்காவில் பிரகூர்த்தி என்கிற ஒரு பெண் யானையை தத்தெடுத்திருக்கிறாரு அதே போல் விஷ்ணு என்கிற ஆண் சிங்கத்தையும் தத்தெடுத்துருக்கிறார் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை புலியை அவர் தத்தெடுத்திருந்தார் அணுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அது என்னென்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது பிரகிருத்தி அப்படிங்கிற பெண் யானையும் விஷ்ணுங்கிற ஆண் சிங்கத்தையும் தட்டு எடுத்துருக்கிறார் இது வந்து ஆறு மாத காலத்துக்கு இவர் அதுக்கான உணவு எல்லாமே இவர் ஏற்றுப்பார் அடுத்து பார்த்திங்கன்னா எல்லை சாலைகள் அமைப்பின் தலைவர் யார் பார்டர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இதோட தலைவர் பார்த்திங்கன்னா ராஜீவ் சௌத்ரி காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அமைந்துள்ள இடம் புதுதில்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப முக்கியமானது வந்து துணை குடியரசுத் தலைவர் இங்கே போய் சென்றதுனால இந்த இது இடம்பெறுது காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அமைந்துள்ள இடம் புதுதில்லி கோட்டை இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா விருதுநகர் இது எதுக்கு சிறப்புனா இப்போ ஏழு அகழ்வாய்ச்சி இடங்கள் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க தமிழக அரசு அதில் வந்து கோட்டை ரொம்ப முக்கியமானது அடுத்தது துளுகர்பட்டி திருநெல்வேலியில் இருக்குது பெ பெரும் பெரும்பாலை இது வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது இது அந்த ஏழில் இது மூணு முக்கியமானது கோட்டை விருதுநகர் துளுக்கர்பட்டி வந்து திருநெல்வேலி பெரும்பாலை தருமபுரிங்களா ஓகேங்களா அவ்வளோதான் இது பற்றினது அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி வணக்கம்